இப்போ வாழ்க்கையோட வசந்த காலம் அப்படின்னா கல்லூரி காலம் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்துட்டு நேராக வந்து இங்கே வர மாணவர்களை நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க கரெக்டான கொஷ்டினுங்க ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்கும் ஒரு மித் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சதையுமே ஏன்னா பதினாலு வருஷம் ஸ்கூல் படிக்கிறாங்க அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா காலேஜ் போகணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அந்த என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அது வந்து என்னன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இருக்கிறது தான் பட் நாங்கள் இங்கே எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தாட்டே வராத அளவுக்கு நான் இங்கே வச்சுக்குவோங்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அதாவது இயர்லி ஒன்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிப் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிப் டூ டேஸ் ட்ரிப் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்போ எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு நாங்கள் தந்து அவங்களுக்கு தந்துடுவோம் அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய ஃபேகல்ட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவுட்டர்ஸில் கூட்டிகிட்டு வந்து நம்ம அங்கேருந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் அட்மாஸ்ஃபியரும் கிடைக்கும் அவங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணுறாங்களோ பண்ணுறோம் சேம் டைம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இங்கே பாருங்க நம்ம இந்த டைமில் வந்து நம்ம இது பிளான் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிப் போகிறோம் அதுக்குள்ளே நம்ம இந்த சிலபஸ் கவர் பண்ணணும் இந்த ரிவி ரிவிஷன் டெஸ்ட் முடிக்கணும் பக்காவாக படிச்சிருவாங்க அப்போ என்னன்னா அது முடிச்சதா இது ரிவிஷன் டெஸ்ட்டு அது கரெக்டாக அது முடிச்சதையுமே அடுத்தது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலேஜ் டேஸில் வந்து நான் மிஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இங்கே கொடுத்துருவோம் மெயினாக வந்து நம்மளுடைய என்னோட மோட்டிவ் அதுதான் ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அவங்க எதையும் மிஸ் பண்ணவும் கூடாது ஸோ லைஃப் வந்து ஒன்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் பயங்கரமாக இங்கே வந்து வருவாங்க நிறையா படிச்சுட்டு ஒரு டைம் அங்கே படித்தேன் செல்ஃப் ஸ்டடி படித்தேன்னெலாம் வருவாங்க அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக வருவாங்க மேம் நான் அப்படி படிக்கிறேங்க மேம் இப்படி படிக்கிறேங்க மேம் நான் சொல்லுவேன் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஜாலியாக படிங்க அப்படின்னு நானும் நிறைய பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற பசங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுறாங்க நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஜாலியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஹாஸ்டல்லையே பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்லுவேன் ரொம்ப பிடிச்சது இதாக ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க படிங்க இந்த ப ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களா அது பக்காவாக ஞாபகம் இருக்கணும் நிறைய நோட்ஸ் எழுதி இது மாதிரியான டிப்ஸ் எல்லாமே கொடுப்போம் காலேஜ் டேஸ் வந்து இங்கே நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் அதை மிஸ் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம்